ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டிசம்பர் ஃபோர்டின் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டிக்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டேஞ்சரஸ் இம்பாஸ்ட் இந்த எடிட்டோரியலில் இந்தியாக்கும் சைனாக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் மே மந்த்த்லருந்தே ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து போயிட்டுருக்கு இதை பற்றி தான் பேசியிருக்காங்க இதை பற்றி நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரீசன்ட் டேஸில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து டிஃபிகல்ட் பேஸில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த ஃபேஸ் தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மே மந்த்தே இந்த ஃபேஸ் ஆஃப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த டைம்ல கவர்மெண்ட் வந்து இதை வெளிப்படையா பீப்புளுக்கு வந்து சொல்லல ஜூன் மந்த்ல சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நடந்த கன்ஃபரன்டேஷன்ல இருபது இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து கல்வான் வேலை அப்படிங்கிற ரீஜன்ல வந்து இறந்து போயிருப்பாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஃபேஸ் ஆஃப் சீரியஸ்னஸ் எல்லா பீப்புளுக்கும் வெளியில தெரிய ஆரம்பிச்சிச்சு டிசம்பர் டூல எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இம்மிடியா சால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு

சால்வ் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா நைன் இயர்ஸ் ஆயிருக்கு இப்போ இந்த ப்ராப்ளமும் மேம்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னும் சால்வ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பார்டர் ஏரியாவில் இருக்கிற அமைதியை பொறுத்து தான் இந்தியாவுக்கும் சைனாக்கும் மற்ற செக்டாரில் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ சைனா வந்து பார்டரில் வந்து ஃபேஸ் ஆஃப் வந்து பண்ணிட்டு போது நம்ம அவங்க கூட வேற ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு விரும்ப மாட்டோம் இல்ல அவங்க அவங்க கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம் அதே மாதிரி அவங்க பொருட்களை வந்து வாங்குறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம் அதனால தான் நம்ம நம்ம சைனீஸ் ஆப்ஸ் நிறைய வந்து இந்த இருக்கோம் தான் பார்டரில் எப்போ பீஸ் வருதோ அப்பதான் மற்ற செக்டர்ஸ்லயும் ரிலேஷன்ஷிப் வந்து டெவலப் ஆகும் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க சால்வ் ஆகுறதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை வந்து ரிவைவ் பண்ணிக்கிறதுக்கும் பொலிட்டிக்கல் லெவல்ல ஸ்டெப்ஸ் எடுக்கணும் பொலிட்டிக்கல் டாக்ஸ் வந்து நடக்கணும் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து அவங்களோட பிரசிடன்ட் கூட பேசுறது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லெவல்ல வந்து டிஸ்கஷன் வந்து இருந்தாதான் இந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ரூட்ஸ் ஆஃப் த அக் ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பத்தி தான் பேசியிருக்காங்க ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் எதுக்காக நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியும் எதுக்காக நடக்குது ரீசெண்டாக மூணு ஃபார்ம் ஆக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மூணு ஃபார்ம் ஆக்ட்ஸ்னா என்ன இதில் என்ன ப்ரொவிஷன் இருக்கு இதனால ஃபார்மர்ஸ்க்கு என்ன கன்சர்ன்ஸ் இருக்கு என்ன குறைகள் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தேர்ட்டி நவம்பர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டிசம்பர்லேயும் ஒரு நல்ல எடிட்டோரியல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தேர்ட்டி நவம்பர்ல போய் ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துக்கோங்க இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த புதுசா கொண்டு வந்த ஆக்ட்ல சம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரோம் சம் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இப்போ புது ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் மார்க்கெட்ஸ் அதாவது மண்டியில மட்டும் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட கிராப்ஸ் வந்து விற்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க வெளியே பிரைவேட் ட்ரேடர்ஸ் கிட்ட கூட வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புது ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க ஃபார்மர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரைவேட் ட்ரேடர்ஸ் கிட்ட நாங்க விற்கும் போது அவங்க ஒழுங்கான பிரைஸ் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் வந்து என்ன சேஞ்ச் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண பிரைவேட் ட்ரேடர்ஸ் மட்டும் கிராப்ஸ் வந்து வாங்குறது மாதிரி நாங்க அலோவ் பண்ணுறோம் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கொண்டு வரும்போது அவங்க வந்து உங்களை ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு நாங்கள் கொஞ்சம் பவர் கொடுக்குறோம் ஸ்டேட்ஸ் வந்து இந்த பிரைவேட் ட்ரேடர்ஸ்லாம் ரெகுலேட் பண்றது அதுக்கப்புறமா பிரைவேட் மார்க்கெட்ஸ்லாம் ரெகுலேட் பண்றது அந்தந்த ஸ்டேட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க அலோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க அதே மாதிரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதுலலாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து வரும்போது ஜுடிஷியரி மூலமா நீங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மூலமா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற மாதிரி நாங்க ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்றோம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க மூணு ஆக்ட்டுமே கம்ப்ளீட்டா ரிமூவல் பண்ணணும் அதுக்கப்புறமா எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பா கண்டினியூஸா தருவோம் அப்படிங்கிற மாதிரி லீகல் கேரண்டி வந்து நீங்க கொடுக்கணும் அந்த ஆக்ட்லேயே வந்து ப்ரொவிஷன் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ இந்த எடிட்டோரியல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது திடீர்னு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இப்போ லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே நிறைய இடத்துல வந்து ஃபார்ம் ஹர்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து இருக்கு இப்போ நடக்கிற ப்ரொட்டஸ்ட் வந்து எதை வந்து வெளிக்காட்டுது அப்படின்னா ரொம்ப நாளாகவே ஃபார்மர்ஸ் இன்கம் வந்து ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்கு அவங்களோட கிராப்ஸ்க்கு அவங்களுக்கு உரிய விலை வந்து கிடைக்கிறதில்ல அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரை ஒழுங்காக சப்போர்ட் பண்ணுறதில்ல இதோட ஒரு டெம்ப்ரவரியான வெளிப்பாடு தான் இப்போ டெல்லியில் நடந்துட்டு இருக்க ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கூட ஒரு ஹண்ட்ரட் டேஸ் வந்து டெல்லியில் போய் போராட்டம் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருந்து போய் பேரணி மாதிரி போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா மத்திய பிரதேஷில் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் ஹர்ஸ் பண்ணும்போது போலீஸ் வந்து சுட்டதுல ஒரு அஞ்சு ஃபார்மர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த ப்ரொடெஸ்ட்லாம் லோக்கலாக நடக்குது ஒரு தான் நடக்குது அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது கூடாது அதெல்லாம் எதோட வெளிப்பாடு அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து கம்மி இருக்கு அவங்களுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல வேஜஸ் வந்து ரொம்ப கம்மி இருக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மி இருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு தான் காட்டுது அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ வந்து நடக்கிற ப்ரொடெஸ்ட் வந்து இந்த மூணு ஆக்ட்ஸ்க்கு எதிராக நடக்குது ஃபார்மர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரைவேட் செக்டர்ஸ்க்கு தான் இது அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பிரைவேட் மார்க்கெட்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது ஆக்ட்ல வந்து சொல்லிருக்காங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படிங்கும் போது ஃபார்மர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டுட்டு அவர் வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த பிரைவேட் கம்பெனி அந்த ஃபார்மரை எக்ஸ்பிளாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல இந்த மாதிரி பிரைவேட் செக்டாருக்கு தான் அது வந்து அட்வான்டேஜாக இருக்குது ஃபார்மிங் கம்யூனிட்டியாக டெவலப் பண்றது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போது இந்த எட்டுல சேம் ப்ராப்ளம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒழுங்கான பிரைஸஸ் வந்து கிடைக்கிறது இல்லை வந்து வேரி ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் கிராப்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து பாலிசியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணு ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது எதுவுமே வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த மாதிரி இல்லை கவர்மெண்ட் வந்து அன்பிரடிக்டபிள் திடீர் திடீர்னு ஏதாவது வந்து ஒரு பாலிசிஸை வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து மேஜரான மூணு ப்ராப்ளம் பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார்மர்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ல மார்க்கெட்ஸை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கிட்டு இருக்க மண்டிஸை தான் அதிகமாக டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சரில் வந்து மெக்கனைசேஷன் வந்து அதிகமாயிருக்கு மெக்கனைசேஷன் அப்படிங்கிற போது அக்ரிகல்ச்சர்ல வந்து டிராக்டர் யூஸ் பண்றது அதுக்கப்புறமா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதெல்லாம் அதிகமாயிருக்கு இதனால அதை வாங்குறதுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து காசு வேணும் இல்ல ஸோ செலவு வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மர்ஸ் வந்து மார்க்கெட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல ஏன் வந்து ஃபார்மர்ஸ் வந்து மார்க்கெட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப பாத்தோம் ஒவ்வொரு இயரும் கிராப்ஸோட ப்ரைஸஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்காங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு கிராப்க்கு ஒரு கிலோக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அந்த கிராப் வந்து அறுவடைலாம் முடிஞ்சு மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னு வைங்களா அந்த டைம்ல அந்த கிராப்போட விலை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண விலையை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்டே அந்த கிராப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிப்பாங்க அந்த ரேட்டு தான் எம்எஸ்பி இதனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரைஸ் அஷூரன்ஸ் இருக்கும் அவங்க வந்து விளைச்சல் பண்ண போகும் கண்டிப்பா எம் ல வந்து இவ்வளவு கிடைச்சிரும் மார்க்கெட்ல வந்து ரேட்டா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட விவசாயம் பண்ணுவாங்க அப்போ எம்எஸ்பி அப்படிங்கிறது கவர்மெண்ட் எது மூலமா கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இயங்கிட்டு இருக்குல மண்டிஸ் இந்த மண்டிஸ்ல அவங்களோட பொருட்களை கொண்டு விற்கிற ஃபார்மர்ஸ்க்கு தான் என்ன கொடுப்பாங்க எம்எஸ்பி கொடுப்பாங்க அப்ப ஃபார்மர்ஸ் வந்து விலையும் வந்து வருஷ வருஷம் கம்மியாயிட்டு இருக்கு அப்போ நம்ம வெளியில விக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா பிரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம மார்க்கெட்லயே ரெஜிஸ்டர் பண்ணி மார்க்கெட்லயே வித்துக்கலாம் அப்படிங்கறதுதான் ஃபார்ம் ஹவுஸோட மைண்ட் செட்டா இருக்கும் அதனாலதான் மார்க்கெட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு

அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன மெக்கானைசேஷன் வந்து அதிகமாயிருக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றது அதிகமாக அதிகமாயிருக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா எல்லா ஃபார்ம் ஹவுஸ்க்கும் காசு வேணும் எல்லா ஃபார்ம் காசு இருக்காது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க லோன் வாங்குவாங்க இந்த மாதிரி லோன் வாங்குறது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த லோனை அவங்களால திருப்பி கட்ட முடியல ஏன்னா லோன் வாங்கி ஒரு தடவை அவங்க விவசாயம் பண்ணிடுவாங்க விவசாயம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு நல்ல விலை கிடைச்சாதானே அந்த லோனை வந்து ரீபே பண்ண முடியும் ஆனா தான் விலையே வருஷம் வருஷம் கம்மியாயிட்டுல இருக்கு அப்ப லோனை வந்து கட்ட முடியல அதுக்கப்புறமா நிறைய ஃபார்மர்ஸ் வந்து மிடில் மேன்ஸ் கிட்ட லோன் வாங்குறாங்க சும்மா லோக்கல் லெவலில் இருக்கிற ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி இவங்க கிட்ட போது அவங்க அவங்கள எக்ஸ்பிளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ்க்கு இருக்கு இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல இந்த மாதிரிலாம் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்ப கவர்மெண்ட் இமீடியட்டா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காம்ப்ரிகன்சிவ் பாலிசி வந்து கொண்டு வரணும் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பாலிசி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து ஃபிஸிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் சப்சிடரிஸ் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா லோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா ஃபார்மர்ஸ் வந்து எம்எஸ்பியை தானே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எம்எஸ்பி ரேட் வந்து ஹையா கொடுக்கலாம் இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி ரேட்ஸ் வந்து ரொம்ப லோவா தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ற கிராப்ஸ் வந்து அதிகமா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோதுமை நெல் இந்த ரெண்டும் தான் அதிகமாக ப்ரொக்யூர் பண்றாங்க இந்த ரெண்டுக்குமே ரொம்ப கம்மி ரேட்டு தான் கொடுக்குறாங்க அப்ப நிறைய ஃபார்மஸ் இதை நம்பி இருக்கும்போது அவங்க கவர்மெண்டே ரொம்ப கம்மி ரேட்டா கொடுத்தா அவங்க எங்க போவாங்க கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ கிராப்ஸை வந்து எம்எஸ்பி மூலமா ப்ரொக்யூர் பண்றாங்க இதுல வீட் அதுக்கப்புறமா ரைஸ் தவிர எல்லாத்தையும் கம்மியா தான் வாங்கிக்கிறாங்க சோளம் இந்த மாதிரி விளை வைக்கிற பார்மர்ஸ் எல்லாம் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க பிசிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும் எம்எஸ்பி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்பதான் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியை இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட்வை அப்படின்னு டெசக்னேட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கண்ட்ரியில் நர்சிங் செக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த எடிட்டோரியல்ல பேசியிருக்காங்க எல்லா பீப்புளுக்கும் ஹெல்த் வந்து போய் சேரணும் ஹெல்த் சர்வீசஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நர்சஸோட பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டர்ல இருக்கிற ஒர்க்கர்ஸில் டூ பை தேர்டு மூணுல ரெண்டு பேர் வந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கண்ட்ரியில் ஆயிரம் பீப்புளுக்கு மூணு நர்ஸ் இருக்கணும் ஸோ டபிள்யூஹெச்ஓட ரேஷியோவை விட நம்ம கண்ட்ரியில் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து நர்சஸோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்கு டபிள்யூஹெச்ஓட ரேஷியோவை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் ஆயிரம் பேருக்கு மூணு நர்ஸ் அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் இன்னும் ரெண்டு புள்ளி நாலு மில்லியன் நர்சஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நர்சிங் செக்டரில் இருக்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கம்மியான நர்சஸ் தான் இருக்காங்க அடுத்து ஸ்ட்ரக்சரல் லெவலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா புவர் குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் நர்சஸ்க்கு வந்து ஒழுங்கான ட்ரைனிங் வந்து கொடுக்கறது இல்லை அதுக்கப்புறமா இன்இக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு ஸ்டேட்ல நிறைய நர்சஸ் இருக்காங்க ஒரு ஸ்டேட்ல நர்சஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி அன்னிவனா நர்சஸோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நர்சஸில் ஸ்டாண்டர்டான ப்ராக்டிசஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக இந்த எடிட்டோரியல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் நர்சிங் எஜுகேஷன் எப்படி இருக்குது நம்ம கண்ட்ரியில அப்படின்னு பார்க்கலாம் நர்சிங்லேயே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இருக்குது டிகிரி இருக்குது சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது அதுக்கப்புறமா அதுல கிளினிக்கல் நான் கிளினிக்கல் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு கிளினிக்கல் அப்படிங்கிறது அவங்க வந்து பேஷண்ட் கூட டைரக்டாக வந்து இன்வால்வ் வாங்க வாங்க அங்கே நர்சஸ்லாம் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஏதாவது டெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரி ரொம்ப பேஷண்டோட ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க இன்வால்வ் ஆவாங்க இதே நான் கிளினிக்கல் அப்படிங்கிறது வந்து டைரெக்டா வந்து பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுல இந்த நர்சஸ்லாம் இருக்க மாட்டாங்க சும்மா ஹெல்புக்கு மட்டும் இருப்பாங்க சும்மா கெட்ட போடுறது அந்த மாதிரி இருப்பாங்க போல இவங்கெல்லாம் நான் கிளினிக்கல் நர்சஸ் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நைன்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் நர்சிங் காலேஜஸ் எல்லாமே பிரைவேட் தான் நடத்திட்டு இருக்காங்களாம் இதெல்லாமே ஒழுங்கா ரெகுலேட் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒருத்தவங்க நர்சிங் முடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அவங்க ஒழுங்கான ட்ரைனிங் வந்து எடுத்துக்கறது இல்ல ட்ரைனிங் எல்லாம் பண்ணாமலே சும்மா ஒரு இடத்துல போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பாத்துறது சோ ட்ரைனிங் ரெகுலேஷனும் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் வந்து இதுலேயும் சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நர்சிங் படிக்கிறதுக்கு ஒரு காமனான என்ட்ரி பாயிண்ட் வந்து இல்லை அதாவது ஒரு காமனான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு மல்டிபிள் என்ட்ரியாக தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து நக்ஸ் நர்சிங் முடிச்சிட்டு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அவங்க ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரீசன்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நர்சிங் இன்ஸ்டியூஷன்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு ஆனால் ஆனா இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எல்லாம் சவுத்தன் ஸ்டேட்ஸ்ல தான் அதிகமா இருக்கான் நம்ம கண்ட்ரில இருக்கிற நர்சிங் காலேஜஸ்ல சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் வந்து அண்ட் இந்தியால தான் இருக்கான் ஸோ அப்போ அன் இருக்கா டிஸ்ட்ரிபியூஷன் நர்சஸோட டிஸ்ட்ரிபியூஷன் அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்து நர்சிங்லேயே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் எல்லாம் இருக்கு ஆனா இந்த பிஜி கோர்சஸ வந்து அதிகமா யாருமே படிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க எதனால அப்படின்னா இப்ப நீங்க பிஜி படிச்சுட்டு போனாலும் சரி நர்சிங்ல நீங்க யூஜி முடிச்சிட்டு போனாலும் சரி உங்களை ஒரே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க ஒரே சேலரி தான் கொடுக்குறாங்க நீங்க டிப்ளமோ படிச்சுட்டு போனாலும் சரி நீங்க நர்சிங்ல வந்து டிகிரி முடிச்சுட்டு போனாலும் சரி உங்களை ஒரே மாதிரி தான் நர்ஸ் அவ்வளவுதான் அப்படிதான் பாக்குறாங்க எந்த டிஃபரன்சியேஷனும் இல்ல அதனாலதான் எதுக்கு பிஜி எல்லாம் படிச்சுட்டு அப்படிங்கறதுனால யாருமே வந்து படிக்கிறது இல்ல லேக் ஆஃப் அட்மிஷன் அது மட்டும் இல்ல இந்த நர்சிங் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிட்டி அப்படிங்கறதும் ரொம்ப கம்மியா இருக்கு காலேஜஸ்ல வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அடுத்து நர்சிங் எஜுகேஷனுக்கும் சர்வீசஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்த அதே தான் கொடுத்துருக்காங்க lack of job differentiation நீங்க வந்து டிப்ளமோ இன் নার்சிங் படிச்சாலும் இல்ல கிராஜுவேட் இன் নার்சிங் படிச்சாலும் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணாலும் சேம் சாலரி உங்களுக்கு வந்து சேம் ப்ரமோஷன் எந்த வித জব டிஃபரன்ஷேஷனோ இல்ல இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு அடுத்து என்ன அப்படினா நிறைய பேர் வந்து নার்சிங்லயே போஸ்ட் கிராஜுவேட்லாம் பண்றாங்க ஆனா உங்க பண்ணிட்டா உங்களுக்கு நம்ம कंट्रीல உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏனா நம்ம कंट्रीல தான் எல்லாரையுமே नर्सது அப்படின்னு ஒரே இடத்துல தானே வச்சு பார்க்குறோம் அவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ஸ்கில் லெவல் வந்து அதிகமா இருக்கும் ஆனா நம்ம கண்ட்ரீலாம் அவங்கள ரெகக்னைஸ் பண்ணாததுனால அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க ஃபாரின் போயிடுறாங்க இல்லை காலேஜஸில் வந்து ஃபேக்கல்ட்டியா மாறிடுறாங்க ஸோ குவாலிஃபைட் நர்சஸை வந்து நம்ம பயன்படுத்தாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னா சின்ன சின்ன பிரைவேட் இன்ஸ்டியூஷன் அதாவது சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் இல்லை ஃபிஃப்டி பெட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃபார்மலாக நர்சிங் படித்தவங்கள அவங்க நர்சஸாக வந்து வேலைக்கு எடுத்துக்கிறது இல்லையா சும்மா ஏதாவது டிகிரி முடிச்சவங்களே வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து அந்த டாக்டர் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு நீ இதெல்லாம் பண்ணுமா இந்த ஊசிலாம் போடுமா இப்படிலாம் கட்டு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களே வந்து நர்ஸா வச்சுக்கிறது அவங்களுக்கு வந்து கம்மியா சேலரி கொடுத்துக்கலாம்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நர்சிங் செக்டர் இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு அப்போ நம்ம கவர்மெண்ட் கிட்ட பாலிசிஸ் வந்து எதாவது வச்சிருப்பாங்கல்ல அந்த பாலிசிஸ் பத்தி பாக்கலாம் இப்ப இருக்க பாலிசிஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியன் நர்சிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் எஜுகேஷனை வந்து ரெகுலேட் பண்ணுது பட் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஒரு டிகிரி படித்தவங்க என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை டிப்ளமோ படித்தவங்க ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணலாம் பிஜி பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான பொசிஷன் என்ன மாதிரியான பேமெண்ட் இதை பற்றிலாம் இந்த நர்சிங் ஆக்ட் வந்து எதுவுமே சொல்லலை அடுத்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணிட்டாங்க தப்பான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க தப்பான இன்ஜெக்ஷனோ ஏதோ போட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அதனால உங்களுக்கு ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் கோர்ட்டுக்கு போகலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு கம்பன்சேஷன் வேணும் எனக்கு நஷ்டஈடு வேணும்னு நீங்கள் போய் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆனால் ஊசியார் போட்டிருப்பா நர்ஸ் மாற்றி போட்டிருப்பாங்க அந்த நர்ஸுக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த டாக்டர் தான் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அப்போ நர்சஸ்க்கே எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாததுனால அவங்க வந்து ஒழுங்கான ப்ராக்டிசஸ் வந்து பண்றது இல்லை பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் நர்சஸும் வந்து லீகலா லையபுளா இருக்காங்களாம் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கிலான நம்ம கண்ட்ரீல அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் அமன்மென்ட் வந்து கொண்டு வரணும் ஒவ்வொரு இப்போ டிகிரி படித்தவங்களுக்கு எவ்வளோ சேலரி அவங்க என்ன வேலை பார்க்கணும் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும் டிப்ளமோ படித்தவங்களுக்கு என்ன மாதிரியான சேலரி அவங்க என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே இதுல வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அவங்களோட குவாலிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்கணும் டிகிரி படித்தவங்களுக்கும் பிஜி படிச்சவங்களுக்கும் சேமான சேலரி வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி கொடுக்க கூடாது அவங்களோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அதே மாதிரி பிஜி படித்தவங்களுக்கு லீடர்ஷிப் ரோல் மாதிரி கொடுக்கலாம் அவங்க தான் அந்த நர்சிங் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுக்கெல்லாம் ஹெட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரோல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்பதான் அவங்க வந்து நம்ம கண்ட்ரீல ஒர்க் பண்ணுவாங்க அவங்க போய் எல்லாரும் போயிட்டாங்கன்னா நம்ம கண்டிரில ஆயிரம் பேருக்கு ஒண்ணு புள்ளி ஏழு நர்ஸ் தான் இருக்காங்க மூணு நர்ஸ் வந்து நம்ம கொண்டு கொண்டு வரணும் அதெல்லாம் வரணும்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்கான ஒழுங்கான சம்பளம் இதெல்லாம் கொடுக்கணும் அடுத்து நர்சஸ்க்காக ஒரு ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க இருக்காங்க எவ்வளவு பேர் நர்சிங் முடிச்சிருக்காங்க எவ்வளவு பேர் எந்தெந்த பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க நர்சஸ்க்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நர்சிங் காலேஜஸ்ல நைன்டி ஒன் பர்சன்டேஜ் யாரு நடத்திட்டு இருக்கா பிரைவேட் தான் நடத்திட்டு இருக்காங்க ஸோ பிரைவேட் நடத்திட்டு இருக்கிறதுனால ஒழுங்கான ரெகுலேஷன் இல்லை இப்போ என்ன பண்ணணும்னா கவர்மெண்டும் அவங்க கூட சேர்ந்துக்கணும் ஸோ கவர்மெண்ட்டும் பிரைவேட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்களோட கோவார்டினேட் பண்ணி அந்த நர்சிங் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதி ஆயோக் வந்து ரீசண்டாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெடிக்கல் எஜுகேஷனில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதை நர்சிங் எஜுகேஷனுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த பிரைவேட் காலேஜஸ்லாம் ஒழுங்காக ஒழுங்கா ரெகுலேட் பண்றது இல்லை ஃபேக்கல்டீஸ் வந்து இல்ல இதெல்லாம் பார்த்தோம்ல இதுக்காக கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த நர்சிங் செக்டாரை ரிஃபார்ம் பண்றதுக்காக கவர்மெண்ட் நேஷ்னல் நர்சிங் மிட் ஒய்ஃபரி கமிஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த எடிட்டோரியலோட ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா புதுசா ஒரு பில் கொண்டு வரலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல கவர்மெண்ட் அந்த பில்லில் இப்போ நம்ம பார்த்தோம்ல என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோவிட் நைன்டீன் பேண்டமிக்னால நர்சஸோட முக்கியத்துவம் எவ்வளோ அப்படிங்கறது கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நர்சிங் செக்டாரில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இனோவேஷன் ஃபார் கிளீனர் ஏர் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் ஏர் பொல்யூஷன் பற்றியான அவேர்னஸ் ஏர் பொல்யூஷனை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஃபிஃப்டி கண்டினியூஸ் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து அமைச்சிருக்கோம் அதுக்கப்புறமா எயிட் ஹண்ட்ரட் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம சிட்டிசன்ஸ்க்கு ஏர் குவாலிட்டி பற்றி நிறைய அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏர் பொல்யூஷனால் எவ்வளோ பாதிப்புகள் வரும் நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நிறைய அவேர்னஸ்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து புரிஞ்சிருக்கு ஏர் பொல்யூஷன்னால எவ்வளோ ஆபத்துகள் வரப்போகுது எவ்வளோ சேலஞ்சஸ் வந்து வரும் நம்மளோட சொசைட்டிக்கு நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி கவர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கவர்மெண்டோட இந்த இருந்து தெரியுது ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ஏற்படுத்துறது இந்த மாதிரி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வைக்கிறது இது மட்டும் போதாது பாலிசி லெவல் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன மாதிரியான பாலிசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏர் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷனை வந்து குறைக்கிறதுக்காக கிளீனர் ஏர் வந்து கொண்டு வர்றதுக்காக நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீனில் இருந்ததை விட அதிகமான ஃபண்ட்ஸ் வந்து பட்ஜெட்ல வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்னா செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த கமிஷன் எதுக்காக அப்படின்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் அதை சுத்தி இருக்கிற ரீஜன் யாராவது பொல்யூஷன் பண்றாங்க அவங்களோட இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய எமிட் பண்றாங்க இல்ல அவங்களோட வெஹிக்கிள்ல வந்து நிறைய எமிஷன் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன்ஸ்லாம் போடுறாங்க இந்த கமிஷன் அதுக்காக இந்த கமிஷன் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெஹிக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பி எஸ் ஃபோர் வெஹிக்கிள்ஸ்ல இருந்து எமிஷனை குறைக்கிறதுக்காக பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இப்ப ரீசன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து இப்ப இ மொபிலிட்டியில இருக்கு இ மொபிலிட்டி அப்படின்னா எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்றது எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் வந்து யூஸ் இதை வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இன்டோர் ஏர் வந்து குறைக்கிறதுக்காக எல்லா பீப்புளுக்கும் எல்பிஜி கவரேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா மூலமா எல்லா பீப்புளுக்கும் வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா விறகடுப்பு இதுல வைக்கும்போது வைக்கும் போது வந்து ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாகும் இதுக்காக ஸோ இந்த மாதிரி பாலிசி லெவல்ல கவர்மெண்ட் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வெல்கம் பண்ணக்கூடிய நல்ல முயற்சிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் போதாது இன்னும் இனோவேஷன்ஸும் வேணும் ஏன்னா இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து கொண்டு வரும்போது ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம் ஆனால் இம்மிடியேட்டாக நம்ம வந்து ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் டெக்னாலஜிக்கெல்லாம் நிறைய இனோவேஷன்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் என்ன இன்னோவேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பியூஎஸ்ஏ பயோடிகம்போசர் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இப்போ நார்த் இந்தியால எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயிரை வந்து விளைய வைக்கிறாங்க அப்படின்னா விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெசிடியூஸ்லாம் இருக்கும்ல கோதுமை வைக்கிறாங்க அப்படின்னா அதுல இருந்து கோதுமையை எடுத்துட்டு அந்த செடி ஃபுல்லாக அவங்களுக்கு வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா எரிச்சிருவாங்க அந்த நிலத்திலே வந்து எரிச்சிருவாங்க இதை தான் வந்து ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இதனால ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அந்த நார்த் இந்தியா டெல்லி அதை சுற்றி இருக்க இடத்துலலாம் ஸோ இதை கம்மி பண்ணுறதுக்காக இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு பயோ டீகம்போசர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராப் இருக்குல்ல விளைச்சல் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா இருக்கும்ல அந்த செடி அந்த கதிர் இது இதை வந்து டீகம்போஸ் பண்ணி தான் இந்த டீகம்போசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதனால் ஸ்டெபிள் பர்னிங்கை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதுக்கப்புறமா வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா யூனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய பர்டிகுலேட் மேட்டர் வீகிள்ஸ்ல இருந்து வர பர்டிகுலேட் மேட்டர் இதெல்லாம் வந்து கம்மி பண்றதுக்காக டெக்னாலஜிஸ் வந்து டெவலப் பண்றத ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாலிசிஸ் இனோவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தா மட்டும் போதாது இதுக்காக ஒரு சிங்கிள் விண்டோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வரணும் அதாவது ஒரு வெப்சைட் மாதிரி கொண்டு வரலாம் அந்த வெப்சைட்ல ஏர் பொல்யூஷன் வந்து குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் என்ன பாலிசிஸ்லாம் எல்லாம் எடுத்திருக்காங்க இல்ல நம்ம கண்ட்ரில இருக்கிற என்னென்ன கம்பெனிஸ்லாம் என்னென்ன இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து அந்த வெப்சைட்ல ஒரே பிளாட்ஃபார்ம்ல பாக்குற மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இன்னும் என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனேபிளிங் எக்கோசிஸ்டம் ஃபார் இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரலாம் அதாவது நிறைய கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இவங்களெல்லாம் ஏர் பொல்யூஷனை கம்மி பண்றதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஊக்குவிக்கணும் எப்படி ஊக்குவிக்கலாம் அவங்களுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான ரிசோர்சஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் இந்த மாதிரி கொடுத்து அவங்கள வந்து அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனை வந்து மொபிலைஸ் பண்ணணும் ஏன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு இப்போ ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அவங்க அவங்க இண்டஸ்ட்ரியில வர எமிஷனை வந்து குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஹெல்ப் ஆகும்ல ஸோ ப்ரைவேட் செக்டாரோட பார்ட்டிசிபேஷனும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏர் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணுறதுக்கான இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறது நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது ஏர் பொல்யூஷனால் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட வருது ஸோ இதனால நம்மளோட ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் நம்மளோட எக்கனாமிக் காஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட ஏர் பொல்யூஷனை கம்மி பண்ணும்போது நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ரேர் மைஸ்ட்ரிக்கா ஸ்வாம் ட்ரீ ஃப்ராக் ஃபவுண்டின் த்ரிஷூர் இந்த மைஸ்ட்ரிகா ஸ்வாம் ட்ரீ ஃப்ராக் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹார்ட்ல இருக்கிற ஒரு ஸ்பீசியஸ் இந்த இந்த ஸ்பீசியஸை கேரளாவில் இருக்கிற திரிஷூர்ல வந்து பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மைஸ்ட்ரிக்கா ஸ்வாம் ட்ரீ ஃப்ராக் பாத்தீங்கன்னா ட்ரீஸ்ல தான் வாழும் இந்த மாதிரி ட்ரீஸ்ல வாழக்கூடிய ஸ்பீசியஸை வந்து நம்ம ஆர்போரல் ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்றோம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்பீசியஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது மத்த தவளைகள் மாதிரி கிடையாதான் ஜூன் மந்த் இந்த டைம்ல தான் இது ஆக்டிவா இருக்குமா மற்ற டைம்லலாம் இது மரத்தில் போய் இருந்துக்குமா இதை வந்து நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது ஜூன் மந்தில் வந்து இதோட ப்ரீடிங் சீசன் இந்த மாதிரி நடக்கும் போல் ஸோ இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு மட்டும் இது வந்து அந்த டைமில் மட்டும் இது ஆக்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மரத்துக்கே போயிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி பாருங்க சோ ஆர்பரல் ஸ்பீசஸ் அப்படிங்கிறது ட்ரீல வாழ்ற ஸ்பீசஸ் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லோ டவுன் இன் லோன்ஸ் சான்ஷன் டு ஸ்ட்ரகிளிங் ஃபைன்ஸ் இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல எம் வந்து ரிவைவ் பண்றதுக்காக அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க இது மூலமா எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து த்ரீ லேக் ரோர் வந்து லோன் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ் அதாவது எல்ஐசி முத்துட் பின் இந்த மாதிரி கம்பெனிஸ் இவங்களும் வந்து ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் வந்து லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இப்போ இந்த மாதிரி லோன் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இந்த ஸ்கீம் மூலமா கடன் வாங்குறது வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இருக்கிற ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து நிறைய லோன் வாங்கியிருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா லோன் வாங்குற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீ பாயிண்ட்ஸ் இன் மோடி ஹசினா சமிட் பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசினாவும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியும் டிசம்பர் செவன்டீன்ல ஆன்லைன்ல வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அந்த மீட்டிங்ல அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசுவாங்க தான் இந்த ஆர்டிகல்ல போயிட்டு இருக்காங்க எதை பத்தி பேசுவாங்க அப்படின்னா ஜிலகதி ஹல்டிபாரி ரயில் லிங்க் இந்த ஜிலகதி ஹல்டிபாரி ரயில் லிங்க் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ரயில்வே லைன் இதை வந்து பிரிட்டிஷ் யாரால வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடக்கும்போது இந்த ரயில்வே லைன் வந்து அதுக்கப்புறமா செயல்படாமே போயிடுச்சு இந்த லைன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலையும் பங்களாதேஷம் இணைக்கிற மாதிரி இருக்கு இந்த லைன் வந்து இந்தியாவையும் பங்களாதேஷையும் இணைக்கக்கூடிய அஞ்சாவது ரயில்வே லைன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரயில்வே லைனை மறுபடியும் வந்து ரிவைவ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு புதுசா ஒரு ரயில்வே லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம் அதை பத்தியும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ரயில்வே லைன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாக்கா பங்களாதேஷோட இருந்து வெஸ்ட் பெங்காலோட சிலுக்குரி வரைக்கும் இந்த ரயில்வே புதுசாக போட போகிற ரயில்வே லைன் இருக்கும் இதை வந்து மோடி வந்து அடுத்த வருஷம் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸில் பங்களாதேஷ் வந்து போகிறதா ஒரு பிளான் இருக்குது ஏன்னா மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ் டே அது வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐம்பதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து போகிறாரு அப் அப்போ வந்து இந்த புதிய ரயில்வே லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் பங்களாதேஷும் இந்தியாவும் ஒரு பெட்ரோலியம் பைப்லைன் போடுறதா அக்ரி பண்ணியிருப்பாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவிலேருந்து இருந்து பங்களாதேஷ்க்கு ஆயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இந்த பைப்லைன் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இதை பத்தியும் அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எதை பத்தி அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஆக்ட்ல வந்து என்ன கன்சர்ன் இருக்கு அப்படின்னா முஸ்லீம் கம்யூனிட்டிஸ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துச்சு இப்ப பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி ஸோ அங்கேயும் வந்து நிறைய ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி பாத்தீங்கன்னா மார்ச்ல பங்களாதேஷ் போறதா இருந்தாரு ஆனா கொரோனாவால் அந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அந்த டைம்ல கூட அங்க நிறைய ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு மோடி வரக்கூடாது இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து எக்ஸ்பிளைட் பண்றாங்க இந்தியால அப்படிங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு சோ அந்த இஷ்யூ பத்தியும் இந்த ஆன்லைன் மீட்டிங்ல பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னா வாட்டர் டிஸ்பியூட் பங்களாதேஷ்க்கும் நமக்கும் கொஞ்சம் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு கங்கா வாட்டரை வந்து நம்ம அவங்க கூட ஷேர் பண்றோம் அதே மாதிரி பிரம்மபுத்ரால இருக்கிற டீஸ்டா அப்படிங்கிற ட்ரிபுட்டரி இந்த ரிவர் வாட்டரையும் நம்ம அவங்க கூட ஷேர் பண்றோம் இந்த டீஸ்டா ரிவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் பாயுது இந்தியாவில் பாத்தீங்கன்னா சிக்கிம் மேஜரா வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பாயுது அதுக்கப்புறமா பங்களாதேஷ் போகுது இப்போ நைன்டீன் நைன்டி இப்போ இந்த கங்கா வாட்டரை வந்து நம்ம பங்களாதேஷ் கூட வந்து எவ்வளவு ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த டீஸ்டா ரிவர் வாட்டரை வந்து எவ்வளவு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி வந்து இந்தியன் கவர்மெண்டும் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டும் வந்து சைன் பண்ணுவாங்க ஆனா இதுல வந்து ஸ்டார் ரிவர் வாட்டர் ஷேரிங் பத்தி ஒழுங்கான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இருக்காது அதனால மறுபடியும் இதை வந்து தனியாக ஒரு ட்ரீட்டி மாதிரி சைன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் காலங்காலமாக நடக்கும் ஒரு பதினெட்டு வருஷமா இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல ஆகும் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரியும் வந்து இவ்வளவு இவ்வளவு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஆனால் அக்ரிமெண்ட் வந்து போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு அப்போசிஷன் வந்து தெரிவிப்பாங்க

அந்த எலெக்ஷன்ல நிக்கிற பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ஸ்டார் ரிவரை வந்து குடுக்க மாட்டோம் ஷேர் பண்ண விட மாட்டோம் எல்லா ரிவர் வாட்டரும் நம்ம ஸ்டேட்ல இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க இதை வச்சு சோ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல நடக்கிற பாலிடிக்ஸ் ஸ்டேட்ல நடக்கிற அரசியல் எப்படி நம்ம கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட வச்சுருக்க ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டீ ஸ்டார் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்லேருந்து இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்டேட் பாலிட்டிக்ஸால ஃபாரின் பாலிசி பாதிக்கப்படுமா அப்படின்னா இப்படிதான் பாதிக்கப்படும் ஸோ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல என்னாச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்டோட சிஎம் மம்தா பானர்ஜி பங்களாதேஷ் வந்து போயிருந்தாங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சுமூகமா போயிட்டுருக்கு அதனால இந்த பேச்சுவார்த்தையில அந்த ட்ரீட்டி வந்து சைன் ஆகலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க நம்ம டிசம்பர் செவன்டீன்க்கு அப்புறமா பார்க்கலாம் தேஷ் மத்திய பிரதேஷ்ல இந்த பேண்டமிக்னால நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு இன்கம் எல்லாம் கம்மியாயிருக்கு எல்லா ஸ்டேட்லயுமே கம்மியா இருக்கு மத்திய பிரதேஷ்லயும் இந்த மாதிரி பாவர்ட்டி வந்து ரொம்ப அதிகமானதுனால சைல்டு மேரேஜஸ் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர் வந்து எப்படி அவங்க குழந்தைங்களை பாத்துக்கிறது அப்படின்னு தெரியாம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்பஸின் வேக்சின் இதில் வந்து லிட்டரசி அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அதை பீப்புளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இப்போ பண்றோம் அப்படின்னா எல்லா பீப்புளும் உடனே வந்து வேக்சின் போட்டுக்க வருவாங்களா வரமாட்டாங்க போலியோ வேக்சின்ஸ் குடுக்கறதுக்கே நம்ம எவ்வளோ விளம்பரம் பண்ணி எவ்வளோ பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட சில்ட்ரன்ஸை வந்து அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறதுக்கே பீப்புள்ஸ் வந்து கொண்டு வராங்க வந்து வேக்சின்ஸை பத்தின லிட்ரஸி அவங்களுக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷனை வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கணும் அதுதான் வேக்சின் லிட்ரஸி வேக்சின் வந்து என்ன மாதிரியான வேக்சின்ஸ் வந்து உங்களுக்கு போட போறோம் அந்த வேக்சின் வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆனது அது வந்து எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கோம் அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா இந்த மாதிரி வேக்சின்ஸை ஃபுல் அவேர்னஸ் வந்து பீப்புள்ஸுக்கு கொடுக்கறது தான் வேக்சின் லிட்ரஸி அதை தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பண்ணணும் அப்போதான் பீப்புளுக்கு வந்து எல்லா பீப்புளுக்கும் வேக்சின்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சைனா மூன் ப்ரோப் ஹெட்ஸ் பேக் டு சைனா வந்து நவம்பர் மூணுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட லாங் மார்ச் ஒய்ஃபை ஒய் சேஞ்ச் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சேட்டலைட் எதுக்காக அப்படின்னா அது நிலவுக்கு போய் நிலவுல இருக்கிற பாறை மண் எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அனுப்பி வச்சிருப்பாங்க இது வந்து டிசம்பர் ஒன்ல நிலவுல போய் லேண்ட் ஆயிருக்கு லேண்ட் ஆகி அங்க இருந்து கல்லு பாறை எல்லாம் தூக்கிட்டு திரும்பி வந்துடுச்சான் அதை தான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நிலவில் போய் சாம்பிள் எடுத்துட்டு வந்தது யாரெல்லாம் அப்படின்னா யூஎஸ் ரஷ்யாவும் இப்போ சைனா வந்து சென்ட் பண்ணிருக்காங்க சோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான் தேங்க்யூ ஸோ மச்